क्वेश्चन नंबर टू एंग मैट्रिक्स कुड़तांगा बींग मैट्रिक्स कुड़तांगा फाइन प्रोडक्ट ऑफ एबी एंड बीए एबींग मैट्रिक्सों बीए मैट्रिक्सों मैट्रिक्स मल्टिप्लिकेशन पन्नी कंडुपिडिक्कणुम एंड हेंस सॉल्व द सिस्टम ऑफ लीनियर ईक्वेशन இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். முதல்ல எதுக்காக கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு தெரில. முதல்ல ஏபியும் பிஏவும் கண்டுபிடிப்போம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணவும் இல்லையா, அப்புறமா நீ சால்வ் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச ஒட்டி தான் நீ சால்வ் பண்ணணும், ஓகேவா? ஏன்னா இதுக்கும் உனக்கு ஸ்டெப் மார்க் இருக்குது. டைரெக்டாக இதை சால்வ் பண்ணினா உனக்கு மார்க்கு கிடையாது, ஓகே? அப்போ நம்ம சம் போயெல்லாம் ஏ பிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. முதல்ல ஏபி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நான் பண்ணுறேன். ஏபி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா ரோ பை காலம் பண்ணுவேன். அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் பண்ணுறேன். அப்போ என்னன்னு சொல்லி கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தென் நெக்ஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணுவோம். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். இங்கே எழுதுவோம் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீன்னு சொல்லி. தென் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ என்ன வரும், மைனஸ் டென் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் நைன் கிடைக்கும். தென் ஃபஸ்ட் ரோ இதெல்லாம் முடிச்சோட்டி செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவேன். அண்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவேன். தென் செகண்ட் ரோ தேர்ட் காலம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவேன். அதெல்லாம் செகண்ட் ரோவில் ஃபுல்லாக எழுதிடுவேன். தென் அடுத்தது தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். தேர்ட் ரோ செகண்ட் காலம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். அண்ட் தேர்ட் ரோ தேர்ட் காலம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணேன். என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 400 004 நமக்கு கிடைக்கும். ஸோ மூணு ரோவில் இருந்தும் நாம் ஃபோரை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 100 010 001. தட் மீன்ஸ் இதை என்னன்னு சொல்லி சொல்லுவோம், யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். 3x3 யூனிட் மேட்ரிக்ஸ் i3ன்னு சொல்லுவோம். அப்போ 4x i3, அப்போ ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் 4i3ன்னு வருது. நீ பிஏங்கிற மேட்ரிக்ஸை நீயே கண்டுபிடிக்கணும், ஓகே? அப்போ பிஏ ஈக்குவல் டு 4i3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு 4i3ன்னு சொல்லி கிடைக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 4 கேன்சல் பண்ணும். அப்போ 1/4 நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஏ கூட தான் நான் 1/4 சொல்லி நான் போடணும். என்னன்னு சொல்லி போடணும், 1/4. இங்கே 1/4 இன்ட்டு ஏன்னு வரும், ஓகே? அப்போ 1/4 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, அதாவது இங்கே ஏ கூட 1/4 போடுறேன். இந்த ஏ கூட என்னன்னு சொல்லி போடணும், 1/4 சொல்லி போடணும். அப்போ இந்த சைட் 4 கேன்சல் ஆச்சுன்னா i3 மட்டும் உனக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஏ கூட தானே 1/4 சொல்லி போடுறோம். அப்போ ஒரு மேட்ரிக்ஸோட இன்னொரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும் போது உனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துச்சு. நான் ஏற்கனவே பார்த்துருப்போம், ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி சொல்லியிருக்கோம், ஐ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கும், யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ பிங்கிற மேட்ரிக்ஸோட 1/4 ஏவை பிங்கிற மேட்ரிக்ஸோட 1/4 ஏவோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு i3ன்னு சொல்லி கிடைக்குது. அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரணும்னா 1/4 ஏக்கு பதிலாக நம்ம பி இன்வர்ஸ்ன்னு போடலாம். என்னன்னு போடலாம், 1/4 ஏக்கு பதிலாக பி இன்வர்ஸ்ன்னு சொல்லி போடலாம். அப்போ பி இன்வர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, 1/4 இன்ட்டு ஏன்னு தான் அர்த்தம், ஓகே? அப்போ என்ன பண்ணுற அப்படின்னா, ஃப்ரம் த கிவன் சம்லேருந்து உனக்கு கிவன் சம் பார்த்தீங்கன்னா மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மூணு ஈக்குவேஷனை நீ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதிக்கணும். இந்த மூணு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த மூணு ஈக்குவேஷனை நாம் என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஸோ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் நீ எழுதிக்கிற. அப்போ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் இந்த மாதிரி எழுதிட்டு, அப்போ ஆஸ் யூஷுவல் இப்போ பார்த்தேன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதும் போது இதோட காம்போனன்ட்ஸும் இந்த பியோட காம்போனன்ட்ஸும் சேமாக இருக்கும். பாரு, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் உனக்கு என்னன்னு சொல்லிட்டுருக்கு, இதோட காம்போனன்ட்ஸ் 1 & 2, பியிலையும் 1 & 2 இருக்கா. செகண்ட் ஈக்குவேஷனோட XYZ காம்போனன்ட் என்ன வருது, 3 2 1 இருக்கா. இதில் என்னன்னு வருது, 2 1 3 இருக்கா.
அப்போ இதோட காம்போனன்ட்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் நாம் எழுதும்போது இப்படி இந்த மாதிரி வருது அப்படின்னா, இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் பிங்கிற மேட்ரிக்ஸில் இருக்குது. அதாவது இந்த மேட்ரிக்ஸு என்ன மேட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிங்கிற மேட்ரிக்ஸ். அப்போ பி இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு எழுதலாம். அப்போ எப்பயுமே ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மில் தானே இருக்குதுன்னு எழுதுவோம். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, அப்போ ஏனா என்ன பீனா என்னன்னு எழுதுவோம்ல. இப்போ என்ன எழுதுகிறோம், இதை பீன்னு சொல்லி எழுதுகிற பிஎக்ஸ் ஈக்குவல் டு, இது நம்ம வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி சம்பளம் கொடுத்துட்டாங்க, அதனால் நான் சின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸை எப்படி கண்டுபிடிப்பேன், இந்த சைடு இருக்க பி இந்த சைடு போச்சுன்னா பி இன்வர்ஸ்னு ஆகும். அப்போ ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே பி இன்வர்ஸ்னா என்னன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். டாப்பில் பாரு 1/4 ஏன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு சி, நான் 1/4 ஏன்னு சொல்லி போடுறேன். அப்போ 1/4 எடுத்துக்கிறோம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் சம்மில் உனக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை அப்படியே எழுதுறேன். அப்போ இந்த மேட்ரிக்ஸு இதையும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ரோ பை காலம் ஃபஸ்ட் ரோ எழுதுகிறேன், இந்த ரோவையும் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ணுறேன். செகண்ட் ரோ எழுதுகிறேன், இந்த ரோவையும் காலமையும் மல்டிப்ளை பண்ணுறேன். தேர்ட் ரோவை எழுதுற. அப்போ நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது இல்லையா. அப்புறமா ஃபைனலாக சால்வ் பண்ணுற, சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். நீலாம் இதெல்லாம் போட்டுருவா, உனக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும். ஓகே, இதை நீ போட்டுடலாம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் 5 மார்க்கில் வரும். இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம் இருக்குது, அதையும் முடிச்சிரு. தென் தேர்ட் சம் பாரு. தேர்ட் சம் வந்துட்டு நான் புக்கில் இருக்கிறத அப்படியே ஓரளவு நான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பாரு, இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறேன், மாதம் மாதம் ஒரு சம்பளம் வாங்குறேன். அந்த சம்பளம் என்னன்னு சொல்லி உனக்கு சம்பளம் கொடுக்கல. எக்ஸ் அமௌண்ட் சேலரி மந்த்லி மந்த்லி வாங்குறேன். ஏன்னா அப்படி மந்த்லி வாங்குறேன் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் எனக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த இன்க்ரிமெண்ட்டும் எவ்வளோன்னு சொல்லி சொல்லலை, என்னோடய மந்த்லி சேலரியும் எவ்வளோன்னு சொல்லி சொல்ல, இன்க்ரிமெண்ட்டும் எவ்வளோன்னு சொல்லி சம்பளம் சொல்லலை. நீ புக்கை பார்த்து சம்ம படிச்சுன்னா தெரியும். ஓகே, எனக்கு 3 இயர்ஸ் கழித்து நான் இவ்வளோ சேலரி வாங்குறேன், 9 இயர்ஸ் கழித்து இவ்வளோ சேலரி வாங்குறேன்னா, 3 இயர்ஸ் கழித்து நான் இவ்வளோ சேலரி வாங்குவேன், 9 இயர்ஸ் கழித்து இவ்வளோ சேலரி வாங்குறேன்னா, இப்போ நான் எவ்வளோ சேலரி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அப்போ நான் எக்ஸுங்கிறத என்னான்னு பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மந்த்து, இது சேலரி எல்லு, ஃபஸ்ட்டு மந்த்து எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு மந்த்து வாங்குகிற சேலரி, ஃபஸ்ட்டு நான் வாங்குகிற சேலரின்னு வச்சுக்கிறேன். ஒய்ங்கிறது வருஷம் சேம் இன்க்ரிமெண்ட் தான் போடுவாங்க, ஃபிக்ஸ்டு ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லி நீ அஸ்யூம் பண்ணிக்கிற. அந்த ரெண்டையும் தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வாங்குகிற சேலரி 3 வருஷம் கழித்து பார்த்தேன்னா இவ்வளோ ஆயிடுதுன்னா, 3 வருஷம் கழித்து 3 வருஷத்துக்கும் உனக்கு என்ன பண்ணுவாங்க, இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. அப்போ வர்ற இன்க்ரிமெண்ட் அமௌண்ட் இருக்குல்ல, அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணேன்னா 19,800க்கு ஈக்குவலாக ஆகிடும். தென் 9 இயர்ஸ் கழித்து, அதாவது ஃபஸ்ட்டு மந்த் வாங்குகிற சேலரியோட 9 இயர்ஸ் கழித்து நான் எவ்வளோ சேலரி வாங்குறேன்னு சொல்லி எழுதியிருக்கேன். அப்போ 9 இயர்ஸ்க்கு உனக்கு இன்க்ரிமெண்ட்டு 9 டைம்ஸ் இன்க்ரிமெண்ட்டு அதிகமாகும் இல்லையா. ஃபஸ்ட் இயர் வாங்கும்போது இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 சேலரி வாங்குறேன், 500 எனக்கு இன்க்ரிமெண்ட்னா ஃபஸ்ட் இயர் இன்க்ரிமெண்ட்டு 500 வரும். செகண்ட் இயரில் என்ன வரும், 2 × 500, 2 இயர்ஸ் கழித்து இன்க்ரிமெண்ட் இவ்வளோ ஆகும். 3 இயர்ஸ் கழித்து என்ன வரும், 3 × 500, அந்த மாதிரி தான். அப்போ என்னன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் இயரில் என்னோடய 3 இயர்ஸ் கழித்து இன்க்ரிமெண்ட்னா 3 × y, 9 இயர்ஸ் கழிச்சு இன்க்ரிமெண்ட்னா 9 × y, அந்த சேலரி ப்ளஸ் இன்க்ரிமெண்ட், அந்த சேலரி ப்ளஸ் இன்க்ரிமெண்ட், இதோட சேர்த்து டோட்டல் சேலரி இவ்வளோ வாங்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மந்த் நான் எவ்வளோ எவ்வளோ வாங்கியிருப்பேன் அண்ட் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி சொல்லணும். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதிடலாமா, எழுதிடலாம் இல்லையா. இதோட கோஆர்டினேட்ஸ் ஃபஸ்ட் ரோ, இதோட கோஆர்டினேட் செகண்ட் ரோ, தென் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம், இதை நீ இங்கே போட்டுற. தென் நெக்ஸ்ட் ஒன், இது இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, ஏன்னா என்ன பீனா என்னன்னு சொல்லிட்டு தனித்தனியாக எழுதிடுறா, அதுக்கு ஒரு மார்க் இருக்க சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸ் நான் என்னன்னு சொல்லி எழுதலாம், ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பீன்னு சொல்லி போடலாம். அப்போ டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ நீ கண்டுபிடிக்கிற, இதுக்கு டிட்டர்மினண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற. அப்போ என்ன வரும், 9 − 3 = 6 சொல்லிட்டு வரும், நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லி கண்டிப்பாக ஒவ்வொரு சம்லையுமே நீ எழுதணும். அப்போ ஏ இன்வர்ஸ்னா என்னன்னு சொல்லி சொல்லுவேன், 1/determinant ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட். இதை ஈஸியாக எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி சொல்லட்டுமா, 2/2 ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், இது ஏங்கிற மேட்ரிக்ஸ் தானே, இதில் இந்த எலமெண்ட் லீடிங் டயகனல் இருக்குல்ல, அதை அப்படியே இதில் என்ன பண்ணுறேன், அட்ஜாயின்ட்லேயே சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறேன்.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அங்கே 19 இருக்கா, இங்கே என்னன்னு சொல்லி போட்டிருக்கேன், 9-1 சொல்லி போட்டிருக்கேன். இதே செகண்ட் லீடிங் டயகனல் என்ன இருக்குது, சாரி என்னன்னு சொல்லிகிட்ருக்கு, 3-1 சொல்லிகிட்ருக்கா. ஸோ இதில் பாரு பார்க்கலாம் என்னன்னு சொல்லிகிட்ருக்கு, இது 3-1. இது இங்கே அட்ஜாயின்ட் ரேயில் போடும் போது எப்படி சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன், 1-3 போட்டிருக்கேன். சைன் மட்டும் செகண்ட் டயகனலுக்கு போடும் போது சேஞ்ச் பண்ணி போடுங்க, அவ்வளோதான். சிம்பிளாக 2/2னா இந்த மாதிரி சிம்பிளாக நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, 1-9 சொல்லிகிட்டு இருந்ததுன்னா இங்கே எழுதும் போது அட்ஜாயின்ட் ரேயில் எழுதும் போது எப்படி போடணும், 9-1 சொல்லி போடணும். இதே இங்கே 3-1 சொல்லிகிட்டு இருந்தால் இங்கே என்னன்னு சொல்லிட்டு போடணும், மாற்றி திருப்பி 1-3 போடணும், சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி போடணும். மறக்காமல் வேறு என்ன போடணும், ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு போடு. ஓகே, கண்டிப்பாக ஒரு ஸ்டெப்பு போட்டுட்டு அப்புறமா வேணா நீ டிரான்ஸ்போஸ் இல்லாமல் டிரான்ஸ்போஸ் எடுத்ததை என்னன்னு சொல்லிட்டு நீ போட்டுரு. அப்போ ரோவை என்னவா பார்த்துற, காலமாக மாற்றி நீ இங்கே சேஞ்ச் பண்ணி போட்டுருங்க. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு வரும், ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. ஏ இன்வர்ஸ்னா இப்போ தான் கண்டுபிடிச்சோம், அப்ளை பண்ணுறோம். அப்போ ரோ பை காலம் மல்டிப்ளை பண்ணுறேன், என்ன வருதுன்னு பாரு, 9 × 90,800 178,200 அண்ட் −3 × 23,400 70,200 நடுவில் மைனஸ் சைன் வரும். தென் −1 மல்டிப்ளை பண்ணுறேன், +1 மல்டிப்ளை பண்ணி இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுறீங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும், ஆட் பண்ணுறேன். அப்போ 178,200 70,200 உனக்கு போச்சுன்னு என்னன்னு வரும், 180,000 வருது. அப்போ 6 இந்த டேர்மை டிவைட் பண்ணால் 18,000, தென் 19,800 23,400 19,800 போச்சா, 3,600, 6 டிவைட் பண்ணும்போது இந்த டேர்ம் 600 வருது. அப்போ எக்ஸ்னா என்னன்னு சொன்னால், அந்த ஃபஸ்ட்டு நான் வாங்கின சேலரி. ஒய்னா என்னது, வருஷம் எனக்கு போடுற இன்க்ரிமெண்ட்டு. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நான் வாங்குகிற சேலரி இதுனா, 3 கழிச்சின்னா என்ன வரும், 18,000. 3 கழிச்சு நான் எவ்வளோ சேலரி வாங்கியிருப்பேன், 3 × 600 3 × 6 என்ன, 18,800. அப்போ உனக்கு கிவன் சம் 19,800 சேலரி 3 கழிச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு உனக்கு கரெக்டாக வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே, அப்போ ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்துட்டு 18,000, ஆனுவல் இன்க்ரிமெண்ட் 600. தென் அடுத்த சம் தேர்ட் சம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். 10th இந்த டைப்பில் நீ சம் பார்த்துருப்ப, இருந்தாலும் ஒரு டைப் சொல்லிடுறேன். என்ன மட்டும் ஸ்டெப்பு எழுதணும்னு நான் சொல்லிடுறேன், அதை நீ காப்பி பண்ணிக்கோ. இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், ஏன்னா நான் சம் எழுதலை இல்லையா. அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4 men 4 women சேர்ந்து ஒரு ஒர்க்கை 3 முடிக்கிறாங்க. அப்போ 1 எவ்வளோ ஒர்க்கை முடிப்பாங்க, 1/3 ஒர்க்கை முடிப்பாங்க. அப்போ 4 men 4 women சேர்ந்து, ஓகே, 1 எவ்வளோ டேயில் முடிப்பாங்க, 1/3 ஒர்க்கை முடிப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா, திருப்பி திருப்பி சொல்லும் போது உனக்கு புரியும். தென் 2 men 2 women சேர்ந்து 4 ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்கன்னா, 1 அவங்க எவ்வளோ ஒர்க்கை முடிப்பாங்க, 1/4 ஒர்க்கை முடிப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, அதாவது என்ன மீனிங்னா, 3 உனக்கு நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் எவ்வளோ முடிக்கிறாங்க, 1 முடிக்கிறாங்க. 4 1 முடிக்கிறாங்க. அப்போ 1 எவ்வளோ ஒர்க்கை முடிப்பாங்க, 1/3 ஒர்க்கை முடிப்பாங்க. அதே மாதிரி 1 எவ்வளோ ஒர்க்கை முடிப்பாங்க, 1/4 ஒர்க்கை முடிப்பாங்க. ஓகே, நம்ம 1 கணக்குக்கு தான் நம்ம எடுத்து சம் போடுற மாதிரி இருக்கும். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, 1 மட்டும் தனியாக எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பான், அதே மாதிரி 1 மட்டும் தனியாக எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இதுதான் சம் கொஷின் கேட்டது, இதுதான் நீ இதையெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் நான் போட்டிருக்கேன். உனக்கு பின்னாடி அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா பென்சிலில் வேணால் எழுதிக்கோ. என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெட்டஸ் அஷ்யூம் தட் 1 அலோன் டு ஃபினிஷ் த ஒர்க் 1 ஒரு மேன் வந்து ஒரு ஒர்க்கை 1 முடிக்கிறான். ஓகே, இதை எழுதுகிறேன். அதே மாதிரி 1 ஒரு ஒர்க்கை ஒய் டேஸில் முடிக்கிறாள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, அப்போ அதை தான் எழுதியிருக்கேன். அப்போ 1 வந்து ஒரு ஒர்க்கை 1 முடித்தா எவ்வளோ ஒர்க்கை, 1 ஓகே, 1 1 முடித்தா 1 எவ்வளோ ஒர்க்கை முடிப்பாங்க, 1/x ஒர்க்கை முடிப்பாங்க.
ஒரு உமன் ஒய் டேஸில் ஒரு ஒர்க்கை முடித்தா ஒன் டேயில் எவ்வளோ ஒர்க்கை முடிப்பாங்க? ஒன் பை ஒய் ஒர்க்கை முடிப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதுதான் கீழே எழுதியிருக்கேன். இதை நீ இந்த இதை நீ எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகே, மேலே இருக்க லைனையும் இந்த லைனையும், அதாவது ஒன் மேன், லெட் அஸ் அஸ்யூம் தட் ஒன் மேன் அலோன் டு ஃபினிஷ் த ஒர்க் எக்ஸ் டேஸ் அண்ட் ஒன் உமன் அலோன் டு ஃபினிஷ் த ஒர்க் ஒய் டேஸ், இதை மட்டும் எழுதிட்டு தென் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் டேஸில் என் மேன் ஃபினிஷ் ஒன் ஒர்க்னா, ஒன் டேயில் ஹி ஃபினிஷ் ஒன் பை எக்ஸ் ஒர்க், எக்ஸ் டேயில் த உமன் ஃபினிஷ் ஒன் ஒர்க்னா, ஒன் டேயில் த உமன் ஃபினிஷ் ஒன் பை ஒய் ஒர்க். இதெல்லாம் உனக்கே தெரியும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், என்னது ஃபோர் மென் சேர்ந்து, என்ன மேன் ஃபோர் மென் சேர்ந்து, அதாவது ஃபோர் மேன் ஃபோர் உமன் ஒன் பை த்ரீ டேஸில் ஒர்க்கை முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஃபோர் மென் வந்துட்டு ஃபோர் உமனும் ஒன் பை த்ரீ டேஸில் ஒரு ஒர்க்கை முடிப்பாங்க. ஃபோர் பை எக்ஸ்ன்னு தான் போடணும். உன்னை போன வருஷம் டென்த்துலேயும் பார்த்துருப்பேன், உனக்கே தெரியும். அதே மாதிரி டூ மென் த்ரீ உமன் ஒன் பை ஃபோர் டேயில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஓகே, சாரி, ஒன் பை ஒர் ஃபோர் டேயில் ஒரு ஒர்க்கை, அதாவது ஒன் பை ஃபோர் ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒன் ஒர்க் ஒன் டேயில் ஒன் பை ஃபோர் ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஒன் பை எக்ஸுக்கு பதிலாக ஏனும், ஒன் பை ஒய்க்கு பதிலாக பீனும் அஷ்யூம் பண்ணிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருந்து நம்ம ஏ பின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி போடுறோம். ஓகே, ஏ பின்னு சொல்லிட்டு போடுற, இதை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதுகிற. அப்போ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் ஃபார்மில் எழுதுகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஏ பி இதோட கோஎஃபிஷியன்ட் சொல்லி, இதை ஏ இதை எக்ஸு இதை கேபிட்டல் பின்னு சொல்லி போடுறேன். கண்டிப்பாக உள்ளே போடும் போது மேட்ரிக்ஸில் ஸ்மால் லெட்டர்லேயே போட்டுக்கோ, அந்த மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணுற லெட்டரை மட்டும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோ. அப்படி இருந்தால் தான் பரவாயில்ல. ஓகே, எப்பயுமே ஒரு மேட்ரிக்ஸை கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் தான் யூஸ் பண்ணி போடணும், ஸ்மால் லெட்டரில் யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், உள்ளே இருக்க எலமெண்ட்ஸை ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கும். ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி சொல்லுவோம், ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி ஆஸ் யூஷுவல் தெரியும். அப்போ டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னாவே டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபோர் இன்ட்டு ஃபைவ்னா டுவெண்ட்டி, ஃபோர் இன்ட்டு டூனா எயிட்டீன், அப்போ டுவெல் நாட் ஈக்குவல் டு ஜீரோனா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், உனக்கே தெரியும். அப்போ நம்ம என்னன்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏன்னு சொல்லி சொல்லிடலாம். அப்போ அட்ஜாயின்ட் ஏ ஈஸி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஃபஸ்ட்டு டயகனல் பார்க்குறேன், அது ஃபோர் ஃபைன் இருக்கா, அப்போ எப்படி சேஞ்ச் பண்ணி போடலாம், ஃபைவ் ஃபோர்னு சொல்லி போடலாம். அதே மாதிரி இந்த இதில் அட்ஜாயின்ட் ஏ பார்க்குறேன், இதில் எப்படி இருக்குது, ஃபோர் டூன் இருக்கா, அதை சேஞ்ச் பண்ணி போட்டால் எப்படி போடலாம், டூ ஃபோர்னு போடலாம், சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோ. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன போடணும், டிரான்ஸ்போஸு மறக்காமல் போட்டுறணும். அப்போ ரோவை கோலமாக மாத்திர, கோலமாக ரோவாக மாத்திர, இந்த ரோவை கோலமாக மாத்திர, கோலமாக ரோவாக மாற்றிடுற. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அப்போ ஏ இன்வர்ஸ் பின்னு போட்டு நீயே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் கண்டிப்பாக என்னவா இருக்கும் சொல்லு பார்க்கலாம். நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஸ்மால் ஏ ஸ்மால் பியாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு என்னான்னு சொல்லி அஸ்யூம் பண்ணியிருக்கோம், காலம் மேட்ரிக்ஸ் ஏபின்னு தான் அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் இருந்து நாம் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, நீ தான் போடணும், ஒன் பை எயிட்டின்னு கிடச்சிருக்கு. அப்போ ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு ஆல்ரெடி அஸ்யூம் பண்ணியிருக்கோம், அப்போ எக்ஸோட வேல்யூ எயிட்டின்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி பி ஈக்குவல் டு ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ்னா ஒய்யோட வேல்யூ தேர்ட்டி சிக்ஸ், அதாவது ஒன் பை ஒய்னா பி, பியோட வேல்யூ ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ்னா ஒய்யோட வேல்யூ, ஒன் பை ஒய் ஈக்குவல் டு ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ்னா ஒய் வேல்யூ தேர்ட்டி சிக்ஸ்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஃபைனல் ஆன்சர், ஒரு மேன் ஒரு ஒர்க்கை எயிட்டீன் டேஸ்லேயும், ஒரு உமன் ஒரு ஒர்க்கை தேர்ட்டி சிக்ஸ் டேஸ்லேயும் முடிப்பாங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே.